ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ வந்து முக்கியமான வீடியோ ஒன்று எடுக்க போனேன் ராக்கெட் ஸ்டோரில். அம்மா வந்து வேறு லெவலில் வந்து இரிட்டேட் பண்ணி இந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அப்படி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்து அம்மா வந்து நிறைய பேச மாட்டாங்க, உங்களாலே தெரியும். அதை வச்சு அவங்க இரிட்டேட் பண்ணலான்றேன். ஸோ டேரெக்டாக வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறாங்க. இது வந்து இந்த ராக்கெட் ஸ்டவ் ஆரம்பித்து இது ஒரு தேர்ட் எபிசோடு, மூணாவது டிஷ் பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலில் டிஷ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்துடுமா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து யூடியூப்பில் பார்க்காம அவங்களாம் செய்ய போகிறாங்க, எந்த அளவுக்கு வரப்போன்னு தெரியல. என்ன டிஷ் நான் செய்ய போகிறோம் சொல்லுங்கள். செட்டிநாடு காடை ஃப்ரை, அவ்வளோதான் வரும். இதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க, வராது சரிங்களா? கார்ட் ரைஸ் ஃபிங்கர் சரி, ஓகே. இப்போ வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நல்லா ஒரு சூப்பராக ஷார்ட்ஸில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறேன். சேனல் புதுசாக வந்து மறக்காம வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஆரம்பிக்கலாமா? என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகி. பைத்தியமே சொல்லு, பைத்தியமே அப்படியே விவர் 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 பைத்தியம் சொல்றேன். அதெல்லாம் போவப்போ வந்து வந்துட போகுது, அது வரதான் சொல்லுவான். எதிர் பண்ணி தான் போகுது. இது நீ அதெல்லாம் அப்படியே போட்டுருவேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ராக்கெட் ஸ்டோ ஓப்பன் பண்ணிடலாம். ஒன் வீக் ஆச்சுங்க, ஒன் வீக் ஆச்சு ராக்கெட் ஸ்டோ ஓப்பன் பண்ணி. ஸோ அந்த ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். கிட்ட வாங்க, அப்படியே கிட்ட வாங்க. இப்போ இங்கே இதுக்குள்ளே பாருங்கள், இந்த வந்து நம்ம வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஆஷ் கலெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அடியில் பாருங்கள், ஃபுல்லாகவே ஆஷ் கலெக்ட் ஆயிருக்கா. ஸோ இந்த ஆஷ் எல்லாம் வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆஷ் வந்து தப்பு இல்லை, இப்படி ஆஷ் வந்து ரொம்ப தப்பு. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இப்போ இது ரிமூவ் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். எப்படி கருத்து நல்லா இருந்துச்சா? இன்னமா ரெண்டு பேரும் கார் துப்புற மாதிரி பாக்குறீங்க. நான் துப்பிட்டேன். துப்பிட்டியா? ஏண்டா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். இது துப்புன போன நல்லதுதான் சொன்னேன் நானு. சொல்லு சொல்லு சொல்லு, நீ தான் தைரியமா நாளை சொல்லு சொல்றா. ஓ நோ, அந்த பாண்ட் எடுங்கம்மா, அந்த பாண்ட் கொஞ்சம் எத்தணும். போங்க போங்க, பாண்ட் எத்தணும். சீக்கிரம் சீரை வாங்க, பாண்ட் எத்தனை? என்ன வேலை தக்குன்னு சொல்ல செய்ய மாட்டீங்களா? காலில் இருந்து ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது, நீ சிரிக்காத ஆத்தா. பாண்ட் எத்தனை வரும்ல? சீக்கிரமா செடிக்கு போடலாம். ஆமாம், சாம்பல், இந்த சாம்பல் வந்து செடிக்கு போட்டிங்கன்னா வந்து ஏதோ ஒரு பூச்சி வராதுன்னு சொல்லுவாங்க. அதான் போட மாட்டேன், கவலைப்படாது. செய்ய முடியும், அதையும் பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. அம்மா நல்லவங்க, அப்படியே வந்து அப்படியே தாங்கி தாங்கி பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாம் நினைச்சுக்கோங்க. இதுதான் ட்ரூ ஃபேஸ். அத்தனையும் நடிப்பா சொல்லுல தா, நடிப்பா. இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கோபால். ராக்கெட் ஸ்டோவ் வந்து சொல்லி வச்சு பத்தி வச்சு ஐஸ் அறா மாதிரி. ஒரு வாரம் கழிச்சுமா செம்மையாக இருக்கலாமா? ஒரு வாரம் கழிச்சு அப்படியே கருப்பாயிடுது உள்ளலாம். லாஸ்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோக்காக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த வீடியோ மறக்காமல் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ லிங்க் வந்து நான் ஐ கார்டு இல்லை டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். வந்து பாரம்பரிய ஸ்டைலில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரிய கடாய் இல்லை எங்கிட்ட. ஸோ நான் இதில் வச்சு பண்ணுறேன். இருக்கிற கடாயில் சமைச்சா போதும். ஓகே, இதில் வந்து நம்ம இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் இருக்குது. கடாய் சூடாகட்டும், இதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுருக்க? வேர்த்து போகுதுரா? வேர்த்து போனால் என்னப்போ?
ஏன் நீங்கள் அப்படியே போனின் அப்படியே ஏசி ரூம்லேயே வாழ்ந்து கக்கூஸ் எல்லாம் ஏசி ரூம்லேயே இருக்கான்னா நம்ம அர்ச்சனாக்க மாதிரி அதெல்லாம் பேசுவோம் வா கமான் கமான் இன் கமின் கமின் தப்ப ஏன் என்ன என்னாச்சு ஏன் அவங்க சப்போர்ட்டா நீ ஆமாம்மா எப்பா ஐயோ நம்ம அம்மாங்க இருக்காங்களே எதனா ஒரு நல்லது சொன்னால் கூட வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க நான் எதாவது தப்பாக சொல்லி அவங்க வீட்டில் இருந்துச்சு நான் சொன்ன அவ்வளோதான் இப்போ கை சாகஸ்ட்டில் வந்து ஆரம்பிச்சிச்சு எரியத்துக்கு அது ஃபஸ்ட் ஹீட் ஆச்சா சரி ஓகே போகலாம் ரோஸ் தான் பண்ண போகிறோம் அந்த ஒரு ஸ்பூன் வந்து தனியா தனியா வரமல்லி தனியா அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் என்னம்மா ரெண்டாம் கிளாஸ் தமிழ் வாய்ப்பாடு மாதிரி பாடுற சோம்பு அப்புறமா சத்தமா பேசு நீ பேசி கேட்காது இவ்வளோ பெரிய பட்டை ஒன்று நீ பேசி கேட்காதுமா முக்கியமானது விட்டுட்டு வந்துட்டேன் என்னதுமா கல்பாசி கல்பாசி விட்டு வந்துட்டியா அந்த நாலு கிராம்பு அப்புறமா வரமிளகாய் அதெல்லாம் மட்டும் ஜென்டிலாக போட்டு வர மிளகா மட்டும் தூக்கி விசிறி அடிக்கிற அது திருப்பி உன் கண்ணில் வச்சுன்னா உன் கண்ணெலாம் வீங்கிற தெரியுமா வெந்துடும் வர மிளகாட்ட உஷாராக இருக்கணுமா சத்தமாக பேசு கேட்காது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எந்த சில்லி பவுடர் தனியா பவுடர் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது இல்லை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்லி கிரவுண்டு மசாலாவில் தான் ஆமாம் தமிழில் பேசுங்க ஆ இங்கே பாருங்க செட்டி நடந்து தமிழில் பேசுங்க எதுக்கு நீங்கள் வந்து இப்படி இங்கிலீஷ் பேசுகிறீங்க எதுவுமே வாரிலையம்மா நான் இன்னும் தான் இருக்கேன் மதுர வீரன் தானே நிறைய போடாதீங்க இது பயங்கரமாக ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தி தூக்கி கொடுக்கும் ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது தூக்கி கொடுக்குதோ இல்லையா நீ சத்தமாக பேச மாட்டேன் எனக்கு தூக்கி கொடுக்காது போல இல்லையா இவன் மேலே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா நல்லா சவுண்டாக பேச கிட்ட தான் இருக்குது எல்லாம் கேட்கும் நல்லா தான் நீ நல்லா சத்தமாக ஏன் மாடியில் இருக்குன்னு கூச்சமாக இருக்கா வெக்கமாக இருக்கா இங்கே பாருங்க எனக்குலாம் எந்த வெக்கமும் கிடையாது இல்லையா சரி ஓகே நல்லா வறந்துடுச்சு வறந்துடுச்சா ஏன்னா வருந்ததோ தெரியல அது ஒரு பொருட்டு நல்லது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌனா கோல்டன் ப்ரௌன் நல்லா அந்த ஆரம்ப அந்த கல்பாசி ஸ்மெல் நல்லா தூக்கி கொடுக்குது பாரு என்னது தூக்கி கொடுக்குது ஸ்மெல்ல சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன் புசுமுக்கு தர அப்பா ஓ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க காரத்துக்கு வந்து நம்ம வேறு எதுவும் போட்டு இந்த பச்சை மிளகாய் அப்புறமா அந்த மிளகு வரமிளகாலாம் போட்டு பண்ணுறோம் இல்லையா அது மட்டும்தான் ஒரு நிமிஷம் ஏறேன் என்ன கூச்சமாக இருக்கா பேசுறதுக்கு எனக்கு இவ்வளோ தான் சவுண்ட் வரேன்டா இதுக்கு இப்போ இப்போ வருது இப்போ வருது நல்லா வருது இப்போது அதுமாரி பேசு ஏன் பேச மாட்டேற பரவாயில்ல நீ சாவடிக்கா நினச்சாலும் பரவாயில்ல எனக்கு கண்டிப்பாக யாருன்னா பேசணும் வாங்குறது மைக் வாங்குறதுக்கு வேஸ்ட்டாக போயிடுமே அது வாங்காமல் இருந்துருக்கணும் மைக்கு கடுப்பேற்றார் மயிலா பரவாயில்ல போடு இப்போ என்ன வெங்காயத்தை போட்டுது அவ்வளோதான் தலை வலிக்குது எனக்கு சை தலை வலிக்கு இந்த சொன்ன இல்லை பாஸ்போர்ட் சொல்லித்தானே பண்ண நானே அது என்ன இது அவளை வெயிட் பண்ணுங்க நேரம் ஒன்றும் இந்த வீடியோ செம்ம கடுப்பாயிடுச்சு கேஷ் எனக்கு கடுப்பேற்றுறாங்க கேஷ் பாஸ்போர்ட்டேன்னு சொல்கிறேன் கேட்காம பாட்னு எல்லாத்தையும் போட்டு போட்டு கடுப்பேற்றி இருக்கான் சிரிக்காதம்மா நல்லா எடுத்தோன்னு ஆசைப்பட உயிர் எடுக்க ஆரம்பிச்சேன் ஒரு ஷார்ட் சொல்கிறேன் அதுவும் கேட்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நான் என்ன தான் பண்ணுறது நான் நான் திட்டில் நான் இருக்கதை சொல்கிறேன் நான் போகணும் வரதான் செய்யும் இஞ்சி பூண்டு இப்போ நான் அரைக்கணும் என்ன பண்ணுறது வா அரைக்கலாம் அதான் அம்மி இருக்கல காய்ச்சி வந்து அம்மியை பற்றி அரைக்க பண்ண மாதிரி ஃபுல்லாக ட்ரெடிஷனலாக பண்ண போகிறேன் இந்த வீடியோ எங்கள் அம்மாவுக்கு வந்து முடியாது நானே பண்ணிட்டேம்மா அப்புறம் அம்மா ஐயோ ஐயோ உங்கள் ஃபேன்ஸ் அப்படியே என்னை போட்டு திட்டுவாங்கம்மா என்ன அம்மா வந்து வாங்குற ஐயோ ஐயோ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு வாங்க எடுத்து இவர் மனை உட்காந்து வந்துச்சு கேஸ் மனை வந்து உட்காந்தே ஒசிட்டுக்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன் ஆ போடாதம்மா என்ன அரைக்கிறதுக்கு போட வேணா வாடா என்னடா பண்ணுற நீ வீடியோ எடுக்கணும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே நான் சமைக்கிறேன் சரி வாடா கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க
பேசுதண்ணா சீரியஸாமா நல்ல பீரியமா அப்படி ஸ்பாயில் பண்ற டென்ஷன் ஆகுதுமா எனக்கு நான் இதெல்லாம் முன்னாடியே அரைச்சி வச்சுக்கலான்டான்னு சொன்னேன் அதையும் கேட்க மாட்டேங்கிற நீ இது பாரு என்ன படுத்துறேன் ரொம்ப ட்ரெடிஷனலா பண்ணனும்னு சொல்லியாச்சு அப்ப இங்க எத்தோ தான் பண்ண முடியும் என்ன பண்ணோம் அரைச்சி முன்னாடி வெச்சினாக்க அதுக்கு அப்புறம் ஆ எடுக்கலாம் தான் சொன்னேன் நீ தான் வேணாம் நானா சொன்ன வேணாம்னு நான் சொன்ன வேணாம் நீ எடுக்க வேணாம் நான் சொன்னேன் ஒரு நாய் பால் குடிங்க ஒரு நிமிஷம் அப்பா அண்ணன் வீட்ல சண்டை போட கூடாது ஓ நோ சரி பண தெரியுமா சும்மா கூப்பிட்டு பண்றியா பூண்டுக்கு தோல் உரிக்காம பண்றாங்க பூண்டு தோலோட பண்ணதா ஃப்ளேவர் ஓ தோல்ல ஃப்ளேவர் இருக்கா ஆமா ஒரு பிரியாணி செய்யறவர் தான் சொல்லி சொன்னாரு பிரியாணிக்கு தோல் உரிச்சு போட கூடாது பிரியாணி ஏமா தோல் உரிக்கிற அதேதான் அதேதான் நான் வெஜ் பிரியாணி சாப்பாடு அது ஏன் தோல் உரிக்கணும் நீ சத்தியமா சொல்ற என்ன திட்டம் ஆசைப்படுறியா அப்ப நல்ல ஸ்மெல் சூப்பர் ஸ்மெல் இருக்குது ஏங்க இது பேர் பேஸ்ட்டாங்க கேட்டுக்கோங்க வந்து உலகத்துலேயே வந்து இது உலகத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு வந்து எவனும் பார்த்துருக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் இது இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஏன் இந்த வீடு என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு இந்த வீடியோ ஒரு இதுவே இல்லாமல் பண்ணுறியே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல்லாம் கிடையாது எல்லாமே அரைச்சி வச்சு கடகடன்னு பண்ணணும் இது ஒன்று ஒன்று பண்ணிவிட்டு அந்த பவுடர் பண்ணதில் இப்போ இதுவாகும்ல அது ஆகட்டும் ஆக ஸ்டோவ் பாருங்க எப்படி எரியுது திடீர்னு பைத்தியம் பிடிச்சி திடீர்னு நான் அப்படியே கோமா ஸ்டேஜ் போயிட்டு நம்ம ராக்கெட் ஸ்டோவ் ஏன் ராக்கெட் அப்போ ஃபெயிலியர் ஆகும்ல அது மாதிரி ஐயோ பா அறிவே என்ன அறிவு பாருங்க ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சி இங்கே பார்த்தீங்களா எங்கள் ஸ்வீட்டி வந்து கறிக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணமே அப்படி திருப்பினா கூட பழுக்குன்னு கோவப்பட்டு உடஞ்சிருவான் அவன் அப்படியா ஆமாம் அவன் பேர் வந்து இங்கிலீஷில் வந்து ஆங்கிரி பட இருக்குது கோயிலேருந்து ஆங்கிரி பட மாற்றிட்டாங்க ரொம்ப கோவப்பட்டான்னு வச்சுக்க டப்புன்னு வந்துடுவான் அப்புறம் நம்மளை வீடு நாசமாக போய்டும் பார்த்துவாங்க இல்லையா அப்படியே அப்படியே அலக்க அப்படியே வந்து ஒரு இது மாதிரி ஹேண்டில் பண்ணும் குழந்தை மாதிரி சரியா எனக்கு ஆக்சுவலாக இது பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காதுங்க குட்டி குட்டியாக இருந்தது எனக்கு தெரியாது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது பார்க்கறதுக்கு கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டாயா ஏமா 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 இல்லைண்ணா மாத்திரை எல்லாருக்கும் மேடியும் இப்போ நான் தான் அடி பண்ணுற மாதிரி இடம்லாம்மா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க ஏன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் அப்போ தான் போவோம் பேசுமா என்ன போடுறேன்ட்டு சொன்னேன் உப்பு போடுறேன் என்ன சொன்னேன் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் தண்ணி எல்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா விடாதீங்க சரியா ஆக்சுவலா வந்து இந்துடைய ஆக்சுவலா வந்து உனக்கு இப்ப பேச தெரியல அதான மேட்ரு அவ்வளவுமா ஹீட் ஆயிச்சா இப்போ வந்து மறைச்சு வந்துடுமா என்ன வென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேர் அழகி என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொந்த மொழி இல்லை அம்மா பேசுங்க இதுல நல்ல ட்ரை பவுடரா மிக்ஸில அரைக்கலாம் நாங்க போட்டு எப்படி பவுடர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல கிட் விசஸ் கேட் பாத்திருக்கியா நீ கிட் விசஸ் கேட் பாத்திருக்கியா அதுல ஒரு எபிசோட்ல என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த மாட்டி விட மாட்டாங்க. ஒரு ரெக்கார்டர் மாதிரி போட்டு என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு ஒன்று மாட்டி விட்டுருவாங்க கழுத்தில், ஒரு பூனைக்கு மாட்டி விட்டுருவாங்க. அது மாதிரி என்னென்ன பேசணும், பேசு, இது பண்ணு, அது பண்ணு, ரெக்கார்ட் பண்ணி உங்கள் கழுத்தை மாட்டி விட்ற போகிறேன் நான். எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆகும். சரியாக ஃப்ரை ஆகலைனாக்கா இந்த பவுடர் ஆகாது. இந்த மாதிரி தான் இல்லாமா? ஏய் நல்லா தான் ஆகுது. நல்லா ஆகுதா? சரி, இது மாதிரி பிடிச்சிக்கிறேன் நான் பண்ணிட்டா உங்களுக்கு பிடிக்க தெரியாது நிறையா. அப்போ நான் சரியாக வரலன்னு அப்போ நீ பேசாமல் அப்படியே பேனை பார்த்துருந்தா நான் மியூசிக் போட பண்ண முடியும். நிறைய இதில் வெறும் மியூசிக் மட்டும் போட்டு அப்படியே. அது நிறைய சேனல், அது நம்ம சேனல் அதுமே கிடையாது. இது அரைச்சாச்சுங்க, இந்த ட்ரை ரோஸ் பண்ணதுலாம் நல்லா அரைச்சாச்சு. நல்லா அரைச்சாச்சா? நல்லா நல்லா. நீ என்ன நல்லா தான் சொன்னேன் நான். அப்படியா? பார்த்து மூஞ்சியில் வச்சுக்க போகிறேன். கையே எறி போய் கொண்டா இருக்கு. சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணி விட்டுருமா? நான் பெடிக்யூர் மெனிக்யூர் அதெல்லாம் பண்ணி விட்டுறேன். சரியாயிடும். கை எரியறதுக்கு உனக்கு பெடிக்யூர் மெனிக்யூருக்கு என்ன நடந்து? க்ளீன் பண்ணுறேன்ல, க்ளீன் பண்ணால் போயிடும்ல. ஸோ காய்ஸ், இதுதான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் அரைச்சது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு டேரெக்டாக பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களுடைய சின்ன தோட்டங்க, ஆனால் ரொம்ப அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லை. ஏதோ தண்ணி மட்டும் தான் ஊற்றுறேன். டெய்லி கொஞ்சம் காலையில் கொஞ்சம் பேசுவேன் அவங்க கூட, அவ்வளோதான். அது கூட பேசுறியே, இங்கே யூடியூப் பேசுகிறேன். எங்கன்னா இதில் ஆக்சுவலாக என்னன்னாக்கா, இது வந்து ஒரு கட்டிங்ஸ் வச்சு வந்த ஷூ ஃப்ளார். இது நல்லா வளர்ந்துட்டு ஆமாம், செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. அதில் திடீர்னு பார்த்தா இவன் ஒருத்தன் வளர்ந்துருக்குறான். இவன் ஏற்கனவே ஒரு தொட்டியில் வளர்ந்தான், நான் பிச்சு போட்டுட்டேன். திருப்பி பார்த்தா திருப்பி வளர்ந்துருக்குறான். இது என்ன செடினே எனக்கு தெரியல. ப்ளீஸ், இது யாருன்னா கிட்டக்கு ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? சுகருடைய ரூட்லாம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஸ்டெம்மெல்லாம். இது என்ன செடின்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூரியன் இருக்கும் போது ஆரம்பிச்சுது, நிலாவே உதிச்சிச்சு, இன்னும் முடியல. அந்தளவு ஸ்லோவாக பண்ணுறேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பாருங்கள், அதுலேயே தண்ணி விடுது பாருங்கள். நான் தண்ணியெலாம் எதுவுமே விடலை. அதில் இருக்கிற அந்த காடையில் இருக்கிற தண்ணியே. ஸோ இதுலயே வெந்துடும். காடையில் யாருமா தண்ணி வச்சுது? உன்னை இருந்தா நீங்கதே உன் மண்டே உடச்சு நான் மாவளுக்கு வைக்கல. நிக்க குண்டக்க மண்டக்க கேள்விங்க பாரு. உன் உடச்சு உடச்சு ஒஞ்சிட போதுமா? ப்ளீஸ் மா, பார்த்துமா பார்த்துமாம்மா. பயமாக இதை ஒண்டிட்டு இந்த சட்டி தான் உடஞ்சிருமோ எனக்கு. ஒரு டக்கு டக்கு பக்கு பக்கம் ஆயிடுது. சட்டி உடஞ்சா பரவாயில்லம்மா. சட்டி உடஞ்சா பரவாயில்ல, உடஞ்சி உள்ள போயிடும் பருவம் இல்லையா? குக்கிங் வேணுறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுவும் ஒரு கண்டென்ட். இப்போ நம்ம இந்த மசாலா, மசாலா தெரியுதா? சத்தமாக பேசு, இவ்வளோ நல்லா பேசினால. மசாலாவை போட்டுருந்தாங்க. மசாலா போட்டதுக்கு அப்புறமா நல்ல ஸ்மெல்லு. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருங்க. கண்ணி எரிது பாருங்க. மசாலா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி செட்டி நாட் காடை ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலையில இருப்பேன்? எப்படி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் உடஞ்சி தூள் தூளாக போனதே கலையில இருப்பேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அம்மா பாக்கும்போது. ஸோ எப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படின்னா கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு. இது எப்படி இருக்க சொல்லி பாத்துக்கலாம். இப்போ பாருங்க, எடுத்து போடுறேன். என்ன பண்ண சொல்றேன்?
நீ பண்றது நீ ஏதோ பண்ணல நான் பாட ஆட் பண்ணிப்போமா உள்ள அப்படியே என்ன சொல்றது சொல்றது என்ன ஆட் பண்ணுவேன்னு சொன்னேன்னு நீ தெரியும் பாக்க மாதிரி ரொம்ப பேர்மையா இருக்கும்மா சூப்பரா இருக்கா ஆற லெவல்ல இருக்கு இத சாப்பிடுற ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணா என்ன திட்டிட்டே இருக்காங்க இல்ல காலையில செய்யலாம் சொன்னாங்க காலையில வந்து லேட் ஆயிடுச்சு வெயில்ல என்ன செய்ய முடியாதுன்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஈவினிங் செய்யலாம் சொன்னா 4 மணிக்கு ஆரம்பிச்சு வந்து லேட் ஆயிடுச்சு அது ரொம்ப லேட் அதுக்கு என்ன திட்டிட்டே இருந்தேன் நீ ஃபுல்லா ஐயோ அம்மா மூணு வேற லெவல்மா போடுமா சூப்பர்மா காடை எவ்வளவு சூப்பரா பறிச்ச ஆண்டவன் காடை கால ரொம்ப குட்டியா பறிச்சிட்டாங்க நான் மசாலா மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசி ஒரு தூக்கலான ஒரு ஸ்பைசி அந்த லிப்ஸ்ல எல்லாம் வந்து சுத்தி தெரிய மாட்டேன் அந்த ஸ்பைசினஸ் இருக்கு அண்ட் காடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் காடை மீட் வந்து எப்பவுமே ரஃபா தாங்க இருக்கும் ஸோ வந்து நல்லா வெந்ததுக்கு நான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சோனுமா கொஞ்சோ கொஞ்சோ நான் சவுண்ட் மட்டும் பேசாமரே விக்னேஷ் நோ கேமராமேன் வேணுமா ஏய் நீ சாப்பிட்டு குடுக்காத யார் குடு யாவ அடி பண்ற அதுவே ஆசையா வாங்கிச்சு சோ गाइस வேற மாதிரி சூப்பர் அல்டிமேட்டா இருக்கு வேற லெவல் சீரியஸ் நல்லா இருக்கு थैंक यू நல்ல திட்டு வாங்கி நல்லா செஞ்சிட்டானே थैंक यूமா இந்த வீடியோ வந்து நல்லா ஃபுல்லா பாத்துட்டு போய் சொன்னீங்க சேனல் புதுசா இருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனல் வேகனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி ஃபுல் இது பண்ணுவ ஃபுல்லா நான் திட்டிட்டே இருந்தா நான் பேசலன்ட்டு எனக்காக தயவுசெய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம் இந்த வீடியோ மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க ராகேஷ் ஷோ வீடியோ அடுத்து வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம நார்மல் குக்கிங்கும் வரும் நான் பண்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் ஸோ நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க ஸோ சி ஒன்ல தான் கேட்டுட்டியோ ஸ்டே சேஃப் வீட்டிலே பார்த்து பார்த்து பாருங்க பை.